அனைத்துலக ஒளிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் தமிழோ செய் உலக மேலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி கிளமங்கும் பரவி வாழும் அனைத்து தமிழ் உறவு பாலமாய் தமிழ் மக்களால் தமிழ் பேசும் மக்களுக்கு பணிபுரிய வானிலைகளில் வலம் வருகிறது ஐ பி சி தமிழ் உறவு பால நிகழ்ச்சி லண்டனில் இருந்து ஐரோப்பா முழுவதும் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உறவு பாலம் உருவாக்க வருகிறது ஐ பி சி தமிழ் எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உலகத் தமிழர் வரலாற்றில் அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத் தாபனம் தமிழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஜூன் ஒன்பது வானிலையில் தமிழர்களின் இதய குரலாய் ஒலிக்க ஆரம்பித்தது ஓர் ஒலி ஊடகத்தின் வலிமை அறிந்து அதன் தேவை உணர்ந்து தோற்றம் பெற்றது அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத் தாபனம் தமிழ் என்ற இந்த ஒலி ஊடகத்திற்கு அகரம் எழுதியவர் நாடகர் ஏடகர் ஊடகர் மரியாதைக்குரிய ஏ சி தாசீசியஸ் அவர்கள் வானொலித்துறை துறை வல்லாளர்களை தன கரகமர்த்தி புதியவர்களையும் வரவேற்று ஊடக உளவு செய்த ஓர் ஒப்பற்ற ஊடக உளவன் ஏ சி தாசீசியஸ் அவர்கள் அவருக்கு அன்று பக்கபலமாக இருந்தவர்கள் விக்கி விக்னராஜா அவர்கள் அப்பொழுது அவர் உதவி இயக்குனராக விளங்கினார் இன்றும் எம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சுந்தரம் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இவர் அன்றும் விற்பனை முகாமையாளராக பணி செய்தார் ஒரு பத்து பணியாளர்களின் வேலைகளை அன்று தினமும் ஒப்பேற்றி வந்தார் கோபு செல்லத்துறை நாமரசன் சுகி சிவேந்திரா கலா புவனேந்திரன் உங்களில் ஒருவன் லோகேஷ் யசோதா மித்ராதாஸ் சுமதி சுரேசன் ஜி எஸ் குமார் என ஒரு பெரும் பட்டியல் நீண்டு செல்லும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு அக்டோபரில் ஒரு திருப்புமுனை அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் ஏசி சி தாசீசியஸ் அவர்கள் கரங்களில் இருந்து மாற்றம் பெறுகின்றது சிவரஞ்சித் அவர்கள் பணிப்பாளராக பொறுப்பேற்று பணி தொடர்ந்தார் உலகெங்கும் இருந்து பல ஆற்றலாளர்களை வானொலியுடன் இணைக்க வழிவகுத்தார் இரண்டாயிரத்து ஐந்தில் மேலும் ஓர் மாற்றம் ரமணன் அவர்கள் பொறுப்பில் அமர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்து எட்டு பிற்பகுதியில் பாண்டியன் ஆகிய ரகு அவர்கள் பொறுப்புக்கு வந்தார் முள்ளிவாய்க்கால் அனர்த்தத்துடன் அவர் நிறுவனத்தை கைவிட்டுச் செல்ல தேவசகாயம் அவர்கள் ஜெயரட்னசிங்கம் அவர்கள் கால்டன் லெஷ தேவா அவர்கள் இவர்கள் ஐபிசி தமிழ் ஆரம்பகால பங்குதாரர்கள் பொறுப்பேற்று நடத்திய வேளையில் ஜெயரட்னசிங்கம் அவர்களே தனித்தியங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்து பத்தில் சக்தி அவர்களிடம் ஐபிசி தமிழ் சென்றது இரண்டாயிரத்து பதினான்கு வரை அவர் நடத்தினார் பின்னர் பரா பிரபா ஊடாக கந்தையா பாஸ்கரன் அவர்களின் கரங்களுக்கு ஐபிசி தமிழ் வந்தது ஐபிசி தமிழ் குழுமத்தின் முதல்வராகிய பாஸ்கரன் கந்தையா அவர்கள் ஐபிசி தமிழ் வானொலியின் ஒரு நல்ல நேயராக இருந்தவர் என்பதை அவருடன் உரையாடிய வேளையில் அறிந்து கொள்ள முடிந்தது செல்லத்துறை நாவரசன் அவர்கள் நடத்தி வந்த பிரசவ களம் நிகழ்ச்சி அவருக்கு மிகவும் பிடித்தமானது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து கிருஷ்ணா அம்பலவாணர் அவர்கள் பிரசவ களத்தில் அறிமுகமாகும் போதும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் போதும் கூறிய அகதி தமிழன் அம்பலவாணன் என்பதை கரண் அவர்கள் நினைவுபடுத்தி பேசியிருந்தார் ஐ பி சி தமிழ் உறவுகளின் இதய குரல் இந்த குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் இது நின்று போய்விடக் என எண்ணி ஐபிசி தமிழ் ஒலி ஊடகத்தை இரண்டாயிரத்து பதினான்கு பிப்ரவரியில் கையில் எடுத்தார் கரண் அவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து ஏப்ரல் மாதத்தில் ஐபிசி தமிழ் ஒளி ஊடகத்தையும் உருவாக்கினார் என்று ஐபிசி தமிழ் ஒலியாக ஒளியாக இணையதளமாக பத்திரிகையாக உலகத் தமிழ் உறவுகளுடன் உறவாடிக் கொண்டிருக்கிறது எம்மிடம் இருந்து ஐபிசி தமிழ் என்கின்ற ஊடகம் போய்விடுமா என்ற ஏக்கம் மனதில் குடிகொண்டிருந்த வேளையில்தான் கரண் அவர்கள் கை கொடுத்தார் ஐபிசி தமிழ் மண்ணோடும் மக்களோடும் முள்ளிவாய்க்கால் வரையான காலம் வரை தன் பணியை ஆற்றியது இடையில் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருந்தது ஆனால் மீண்டும் மண்ணோடும் மக்களோடும் பணி தொடர்ந்து கொண்டிருக்க வழி பிறந்திருக்கிறது ஐபிசி தமிழ் ஒலி ஊடகத்தை உள்ளத்தில் நிலைநிறுத்தி ஆசையோடும் பாசத்தோடும் கேட்டு மகிழ்ந்து கருத்துக்கள் பகிர்ந்து கலந்துரையாடி எமது அன்பு உறவுகளே உங்கள் நேசமும் ஆதரவும் தான் இத்தனை ஆண்டுகள் எங்கள் ஊடகப் பயணத்திற்கு உறுதுணையாய் இருக்கிறது இந்த இருபத்து மூன்று ஆண்டுகளில் ஐபிசி தமிழ் பல்வேறு படிகளை தாண்டி பயணித்துள்ளது கரடு முரடான படிகளையும் சந்தித்தது இனிவரும் காலங்கள் இனிதாய் அமைய உங்கள் அன்பு கரங்களை பற்றி கொள்கின்றோம் இதேபோல் எமது அன்பு நிறை வர்த்தக பெருமக்களே உங்கள் பேராதரவு ஐபிசி தமிழ் ஊடகத்தை உலகில் நிலை நிறுத்தி வைத்திடவும் எமது மக்களுக்கும் மண்ணுக்கும் பணிகள் பல புரிந்திடவும் உதவும் என்பதை பேருவகையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் எமது கலையகத்திற்கு நேரடியாக வரிகதந்து தந்து அன்று எமது ஒலிபரப்பாளர்களுக்கு பயிற்சியை வழங்கிய நடமாடும் ஒலிவிரப்பு துறையின் பல்கலைக்கழகம் மதிப்புக்குரிய பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் வணக்கம் நம்மை ஆண்டவர்கள் மண்ணிலிருந்து தமிழர்களின் தனிக்குரலாய் உழைக்கும் ஐபிசி தமிழ் ஒலிபரப்பு புலம்பெயர்ந்து வாழும் மண்ணிலே நமது மக்கள் தமிழை மறக்காமல் காத்திடவும் இம்மண்ணில் வளரும் நமது தலைமுறை நம் தமிழ் பண்பாட்டுக் கோலங்களை பெருமையோடு அறிந்து கொள்ளவும் ஐபிசி தமிழ் வானொலி ஆற்றி வந்துள்ள பணி காலத்தால் மறக்க முடியாதது இந்த பணிக்காக பங்களிப்பினை வழங்கியவர்கள் அனைவரும் கூட நமது நன்றிக்குரியவர்கள் தாயகத்துக்கும் இங்கு வாழும் தமிழ் மக்களுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு அருந்துவிடாமல் காத்து வரும் ஐபிசி தமிழ் வானொலி கடந்து வந்த பாதையும் கூட கடினமானது என்பதை நான் அறிவேன் இனிவரும் தசாப்தங்கள் ஐபிசி தமிழ் வானொலிக்கு ஒளிமயமான எதிர்காலமாய் அமையும் தேச எல்லைகளைக் கடந்து உலகத் தமிழோசையாய் அது உலிக்கவும் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள வேண்டுமென அன்புடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்